இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:31 வசனம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இந்த வசனத்தை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். வெயிட்டிங் அப்பான் த லார்ட் என்ற தலைப்பில், கர்த்தருக்கு காத்திருப்பது என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருப்பது எவ்வளோ பெரிய சாக்கியம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். காலை எழும்பியவுடன் பால்காரருக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய உணவு தயாரித்து தேநீர் வரும் என்று மனைவியின் கரங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அல்லது சமையல்காரரின் கரங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சில நேரங்களில் நாம் பணித்தளங்களுக்கு செல்வதற்காக, ஒருவேளை நம்முடைய பேருந்துக்காக காத்திருக்கிறோம் அல்லது ரயிலுக்காக காத்திருக்கிறோம். சில சமயம் தூர பயணங்களுக்காக விமானங்களுக்காக காத்திருக்கிறோம். கப்பல் மூலமாக செல்வதற்காக கூட நாம் காத்திருக்கிறோம். ஆக நம்முடைய சொந்த காரியங்களுக்காக அநேக நேரங்களில் காத்திருக்கிறோம். அது தாமதமாக வந்தால் கூட சகித்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தருக்கென்று நாம் காத்திருக்கிற பொழுது நம் அநேக காரியங்களை நாம் ஓரமாக வைத்துவிட்டு அவரை மட்டுமே நோக்கி, ஆண்டவரே நீர்தானப்பா எனக்கு எல்லாம் என்று நாம் காத்திருப்போமே என்றால் கர்த்தர் நமக்கு செவிமடுக்க காத்திருக்கிறார். என் பிள்ளை, என் அருமை மகன், என் மகள் எனக்காக வந்து காத்திருக்கிறார். அவர்களுக்கு நான் பதில் தர வேண்டும் என்று நம்மை படைத்த தகப்பன் நமக்கு முன்பாக வந்து காத்திருக்கிறார். இந்த நேரத்திலே கூட நாம் கர்த்தருக்கென்று காத்திருப்பதிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு உத்வேகத்தோடு நாம் இந்த செயலை செய்வோம். காலையில் எழும்பி அமைதியான வேளையிலே அவர் மெல்லிய சத்தத்துக்காக நாம் காத்திருப்போமா? அப்படி காத்திருக்கும் போது நமக்கு கிடைப்பது என்ன? ஒரு புது பலன். இருக்கிற பலனோடு கூட அவர் தருகிறது புது பலன். இந்த புது பலன் நமக்கு கிடைக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற கூடுதலான விஷயங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? கழுகு தன்னுடைய செட்டைகளை அடுத்து எழும்பி பறப்பதைப் போல, வானத்தில் அரசன் கழுகு என்று சொல்வார்கள், அந்த கழுகு வானத்தில் ஸ்வட்டமடித்து பறக்கிற அந்த பலன். மற்ற சிறிய பறவைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ரெக்கைகளை வேகமாக அடித்து தான் முன்னேறி செல்லும். ஆனால் கழுகுகள் பிரம்மாண்டமாக ஒரு முறை, இரு முறை, அதிகபட்சம் 4-5 முறைக்குள்ள மிக வேகத்தை அது பெற்று செல்லும். உயரத்திலே பறக்கும். அவ்வளவு ஆகாயத்திலே தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கிற கழுகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, ஒரு 40 வயதிலே, தன்னுடைய கால் நகங்களை தன்னுடைய அலகுகளால் பிடித்து பிடுங்கி தூக்கி எறியும். தன்னுடைய ஒவ்வொரு சிறுகளில் இருக்கக்கூடிய இறகுகளெல்லாம் பீத்து தூக்கி எறியும். இறுதியாக தன்னுடைய அலகை பாறையில் மூடி வேகமாக சென்று உடைத்துக் கொள்ளுமா? என்ன ஆயிற்று இந்த கழுகுக்கு என்று தோன்றுகிறது அல்லவா? ஆனால் மீண்டுமாக சற்று காலங்களில் பொறுமையாக அந்த கழுத்து காத்திருக்குமாம். காத்திருக்கிற போது புதிதான இறக்குகள் முளைக்கும். அற்புதமான அந்த இறகுகள் முளைத்த பிறகு பால் நகங்கள் முளைக்கும். அப்படியே அழகு, புதிதான ஒரு அழகு முளைக்கும். அன்ற பிறகு அடுத்த 70 ஆண்டுகள் வரை, 40-70 வரை அடுத்த புதிய பலத்தோடு அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளுமாம். அதே போல கர்த்தருக்கென்று நாம் காத்திருப்போமே என்றால் நமக்கும் அந்த புது பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்திலே நாம் நடந்தாலும் நாம் சோர்ந்தடைய மாட்டோம், அதே போல ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம். எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அல்லவா? சற்று யோசித்து பாருங்களேன். காத்திருக்கென்று நாம் காத்திருப்பதிலே இன்றைக்கு முதல் நாம் முனைப்போடு நாம் செயல்படுவோமா? ஆம் நண்பர்களே, கடவுள் நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் பாதத்தில் காத்திருப்போம். அவரை பாதத்தை பற்றி கொண்டவர்கள் ஒரு போதும் அவர்கள் அடையாமல் போனதே இல்லை. நாமும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தில் அமர்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் உமக்கென்று காத்திருக்க புது பலனை கொடுங்கப்பா. நாங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு ஆவியை தாங்க, நாங்கள் ஓடினாலும் இழைப்படியாத ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. அப்படி தந்துவிட்டீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை எதிர்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.